பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கண்டறிந்துள்ள 2-டியாக்சி டி குளுக்கோஸ் கொரோனா சிகிச்சை மருந்தினை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் ஹர்ஷவர்தன் ஆகியோர் இணைந்து அறிமுகம் செய்தனர். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து புதிய மருந்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. 2-டியாக்சி டி குளுக்கோஸ் என்ற இந்த மருந்தை தில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட முதல் தொகுப்பை சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் பெற்றுக் கொண்டார். இந்த மருந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் விரைவில் குணமடைய உதவுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதும் 30-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் ஏராளமான நோயாளிகளுக்கு 2-டியாக்சி டி குளுக்கோஸ் மருந்து வழங்கி பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர்களுக்கு எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் முதற்கட்டமாக 10,000 மருந்துகளை வெளியிட உள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது.